Now we see 11th business mess, example 4.21. One student has asked this. The student கேட்டிருந்தாங்க. அதுக்காக போடுறது. இங்க sin 105 cos 105 இருக்கு இல்லையா? இந்த sin 105-வ நம்ம unknown angle known angle முடிஞ்ச அளவுக்கு மாத்த பார்க்கறோம். சோ இது எப்படின்னா known angle இல்ல 105-வ நம்ம 90 plus 15 அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். இது cos 105 அப்படியே எழுதிக்க. Sin of 90 plus theta இங்கே எங்க இருக்கும் செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் செகண்ட் குவாட்ரன்ட்ல sin value வந்து பாசிட்டிவ் அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் வரும் sin of 90 plus theta cos theta so we know sin of 90 plus theta equal to cos theta so cos 15 இந்த cos 105 அப்படியே எழுதிக்க and here we are using the formula cos c plus cos d cos c plus cos d equal to இந்த இது வந்து பிளஸ் அப்போ இந்த மாதிரி பிளஸ்ஸோ அல்லது மைனஸோ வர்றப்போ இது என்னன்னா ப்ராடக்டாக மாறும் ப்ராடக்ட்னா இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இதை வந்து கவனமாக ஞாபகத்துக்க பிளஸ் ஆர் மைனஸ் வந்ததுன்னா இது சேஞ்ச் இன்ட்டு ப்ராடக்ட் இது ப்ராடக்டாக மாறும் அப்போ அதே மாதிரி மூணு டூ வரும் இங்கே ஒரு டூ இங்கே ஒரு டூ இந்த இடத்துல ஒரு டூ வரும் அண்ட் தென் ஒரு முறை ப்ளஸ்ஸு தென் அடுத்தது மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் ரெண்டுமே காசு இங்கே காஸ் 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 எல்லாமே வந்து காசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ வந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வரும் ப்ராடக்ட்டு தான் வரும் இந்த ஃபார்ம் இந்த ட்ரிக்கை வந்து நீ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ தட் அதை மாதிரி எழுதுனீங்கன்னா இங்கே என்ன எழுதணும் டூ போட்டுக்க இங்கே பை டூ இங்கே பை டூ போட்டுக்க இங்கேயும் காசு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணு 105 ப்ளஸ் 15 தென் 105 மைனஸ் 15 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரேட்டர் நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர் செகண்ட் எழுதினா ஈஸியாக இருக்கும் ஸோ 120 பை டூ தென் காஸ் 90 பை டூ நவ் யூ கேன்சல் இட் ஸோ 60 தென் காஸ் 45 தென் 2 இன்ட்டு காஸ் 60 இஸ் 1 பை டூ காஸ் 45 1 பை ரூட் டூ ஈக்குவல் டு 1 பை ரூட் டூ ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் அண்ட் வி டூ த செகண்ட் சம் 4.22 இப்போ 4.22 எடுத்தாலும் இதே ஃபார்முலா வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் சைனும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு இதுக்கும் அதே தான் டூ இங்கே பை டூ இங்கேயும் பை டூ அப்படின்னு போட்டுக்கிறேன் இங்கேயும் ஏ ப்ளஸ் பி இங்கே சி இருக்கா சரி பரவாயில்ல இதை ஏபின்னு மாற்றிக்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன் இங்கே என்ன வரும்னா இங்கே சைன் வரும் இங்கே காஸ் வரும் ஸோ இங்கே ப்ளஸ் வரப்போ இங்கே என்ன வரும் ப்ராடக்ட் இந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க அப்போ நான் கன்சிடர் எல்எச்எஸ் எல்எச்எஸ் எடுத்ததுன்னா இங்கே என்ன இருக்குது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா தென் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஸோ திஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணினா என்ன வரும் டூ பை டூ இங்கே பை டூ ரெண்டுமே காஸ் வர்றப்போ காஸ் காஸ் நடுவில் ப்ராடக்ட் தென் ஒரு முறை ஆடு தென் சப்ராக்ட் தென் ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் இங்கேயும் அதே தான் இங்கே டூ இங்கே பை டூ பை டூ ஒரு முறை சைனு இன்னொரு முறை காஸ் இது ஆடு ஒரு முறை ஆட் பண்ணுறேன் இன்னொரு முறை மைனஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் ஹோல் ஸ்கொயர் வந்து மறக்காமல் எழுதிக்கணும் இப்போது அப்படியே ஸ்கொயர்டு பண்ணேன் டூவை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் ஃபோரு தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை ஹோல் ஸ்கொயர் எல்லாம் போட்டக்கூடாது தட் இஸ் ராங் அதே மாதிரி இங்கேயும் ஃபோர் நல்லா வந்துடக்கூடாது தட் ஆல்சோ ராங் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் அந்த ரேஷியோவை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன் தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ தென் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு தென் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ நான் வித் இஸ் காமன் ஃபோர் காமன் தென் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ காமன் ஸோ தட் யூ டேக் அவுட் சைட்
alpha minus beta by 2. இன்ன இது எழுதாது என்ன இருக்கு இங்கே sin square இருக்கு sin square alpha plus beta 2 இங்கே எழுதாது என்ன இருக்கு plus cos square alpha minus beta by 2 and we know the formula sin square a plus cos square a equal to 1 so using this 4 into cos square alpha minus beta by 2 into 1 so 1 into something same so 4 cos square alpha minus beta by 2 equal to r it's